இந்த நிகழ்விற்கு நமது சங்கத்தின் தலைவரும் வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவருமான மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திருமிகு பே குமரவேல் பாண்டியன் ஐஏஎஸ் அவர்கள் தலைமை தாங்கி நிதியுதவினை வழங்கி சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை வருக 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 என்று அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்க வருகை தந்திருக்கக்கூடிய துணைத்தலைவரும் மூத்த வழக்கறிஞருமான திரு டி எம் விஜயராகவலு அவர்களை வருக 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 என்று அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தர உள்ள சிறைத்துறை துணைத்தலைவர் திருமதி ஆர் ராஜலட்சுமி அவர்களையும் வேலூர் மத்திய சிறை கண்காணிப்பாளர் திரு ஏ எஸ் அப்துல் ரஹ்மான் அவர்களையும் மண்டல நன்னடத்தை அலுவலர் ஆஜா கமாலுதீன் அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நன்னடத்தை அலுவலர்கள் வேலூர் திரு சரவணன் அவர்களையும் திருவண்ணாமலை திரு பத்மாவதி அவர்களையும் ஹேமலதா அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். அப்படியே அப்படியே உட்காருங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கூடிய பிஆர்ஓ அவர்களையும் செய்தித்துறை நண்பர்களையும் ஊடகத்துறை நண்பர்களையும் நமது முன்னாள் சிறைவாசிகள் ஆதரவு சங்கத்தின் உறுப்பினர்கள் மூத்த வழக்கறிஞர் திரு வை நடனசிகாமணி அரசு வழக்கறிஞர் அவர்களையும் வருக வருக என்று இந்த நேரத்திலே வரவேற்கின்றோம். நமது சங்கத்தின் உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். முன்னிலை உரை திரு டி எம் விஜயராகுல் அவர்கள் துணைத் தலைவர். முன்னாள் சிறுவாசிகள் இந்த சங்கத்தின் தலைவரும் மாவட்ட ஆட்சியரும் அவர்கள் இங்கே வந்திருக்காரு. அவரை வருக வருக என்று நாம் எல்லோரும் வரவேற்று ஜெயில் சூப்பிரண்டன் சென்ட்ரல் ஜெயில் சூப்பிரண்டன் அப்புறம் நம்ம முன்னாள் சிறைவாசிகள் சங்கன்றது வந்து ஐ எம் வெரி ஹாப்பி டு இன்ஃபார்ம் யூ தட் சார் இட் இஸ் செட் இன் தி என்டையர் ஸ்டேட் அவர் அசோசியேஷன் இஸ் சப்போஸ் டு பி த பெஸ்ட் ஒன் இன் அவர் ஸ்டேட் தட் ஹஸ் பீன் ரிப்போர்ட்டட் செகண்ட் ஒன்லி இன் ட்ரிச்சி. அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நமக்கு இவ்வளோ ரெக்கக்னிஷன் வந்திருக்குது தமிழ்நாட்டில்னு. டிஸ்சார்ஜ் ப்ரிசனர்ஸ்ன்னு சொல்லும்போது வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தவறு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதனாலேயே அவங்கள வந்து நம்ம வெறுக்கக்கூடாது. அவங்கள ஏதோ சில காரணங்கள் உண்டு. அதனால் ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க நம்ம மேன் இஸ் பார்ன் தி எரிங் இஸ் காமன் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தவறு பண்ணுறது மனித இயல்பு. அதனால் நீங்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டுங்கன்னு சொல்கிறதுனால உங்களை வெறுக்கக்கூடாது. டிஸ்சார்ஜ் பிரின்சைட்ஸ் வந்து சில பேர் ஜெயிலுக்கு போயிருப்பாங்க தப்பு பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சோஷியல் அண்டு எக்கனாமிக் பேக்ரவுண்ட் இஸ் கன்சிடர்ட் டு பி தி ரீசன் ஃபார் தட். அவங்களுக்கு அந்த சூழ்நிலையில் ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்க வாழ்கிறதுக்கு வேண்டிய வசதிகள் இல்லை. அதனால் ஜெயிலில் வந்து வெளியில் வந்த பின்னிட்டு அவங்கள மறுவாழ்வுக்காக இந்த அசோசியேஷன் இருக்குது. அது நான் அப்போ சொன்ன மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலவே நம்பர் ஒன் டிஸ்சார்ஜ் பிரிசனர்ஸ் சொசைட்டி இஸ் வெல்லூர், செகண்ட் இஸ் திருச்சினாப்பள்ளி, செகண்ட் இஸ் திருச்சினாப்பள்ளின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் நம்ம தலைவரும் மாவட்ட ஆட்சியர் அவர்களே வருக வருக என்று வரவேற்கிறேன். அப்புறம் ஆல்ரெடி சொன்னேன் ஜெயில் சூப்பரண்ட் வந்திருக்காரு, மீதி ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க, உங்களெல்லாம் வருக வருகன்னு வரவேற்று ஐயா அவர்கள் சீக்கிரம் போனேன் இல்லைங்களா அவருக்கு காலையில். அதனால் வந்து நான் முடிச்சு கொண்டு தலைவர் அவர்களுக்கு துணைத் தலைவர் அவர்கள் பொன்னாடை போற்றி நினைவு பரிசு வழங்குவார்.
ஜெயில் சூப்பரண்ட் அவர்களுக்கு ஜெயநாதன் அவர்கள் ஸ்ரீனிவாசன் ட்ரேடர் அவர்களுக்கு அறுபது ஆண்டு காலம் வழக்கறிஞர் துறையில் சிறப்பாக செயலாற்றியமைக்காக அவருக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கின்றோம். அடுத்ததாக ஜெயில் சூப்பரண்ட் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சிறப்பான நாள். முன்னாள் சிறைவாசிகளுடைய நல்வாழ்வு சங்கம் சார்பாக விடுதலையான சிறைவாசிகளுக்கு நமது தலைவர், முன்னாள் சிறைவாசிகள் நலசங்கத்துடைய தலைவர், மாவட்ட ஆட்சித்தலைவர் வேலூர் அவர்களது கை கரங்களால் இன்று ஒவ்வொரு சிறைவாசிகளுக்கும் ஊக்கத்தொகையாக வழங்கப்படக்கூடிய இந்த நிகழ்விற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் வருகை தந்திருக்கு மிகுந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ கொடுக்கக்கூடிய தொகையை கொண்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு சிறு தொழில் நம்மளால் ஏற்படுத்த முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் சூப்பண்டாக இருந்தப்போ ஒரு ஏழு எட்டு சிறைவாசிகள் ரிலீஸ் ஆகிருக்கீங்க. அவங்க எங்கள்கிட்டயே கேட்டாங்க என்னன்னு சொன்னால், நான் வந்து ஒரு டிஃபன் சென்டர் போடணும், ஒரு கறவை மாடு வாங்கணும், இல்லை ஒரு சின்னதாக தொழில் தொடங்கணும், ஒரு டீ கடை மாதிரி வைக்கணும். அதுக்கு வந்து நம்ம போகிறப்ப என்ன சொன்னோம்னு சொன்னால், நீங்கள் முன்னாள் சிறைவாசிகள் நல சங்கத்திட்ட நேரடியாக போய் ஒரு பெட்டிஷன் கொடுங்க, அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சுட்டு அவங்க உங்களுக்கு வந்து ஒரு உதவித்தொகை மாதிரி கொடுப்பாங்க. அதை கொண்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு வாழ்க்கையை மேம்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ பார்த்தோம்னு சொன்னால், இந்த 22 சிறைவாசிகளுக்கு ஏறத்தாழ வந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஊக்கத்தொகையை வந்து நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கரங்களால் கொடுக்கக்கூடிய இந்த நிகழ்விற்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக நான் நினச்சிக்கிறேன். நீங்கள் இந்த தொகையை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னு சொன்னால், பயனுள்ள வகையில் அதை உபயோகப்படுத்திக்கணும். மேலும் இந்த விழாவிற்கு ஏற்பாடு செஞ்ச டிபிஎஸ் சொசைட்டியுடைய தலைவர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் துணைத் தலைவர்கள் மற்றும் செயலாளர்கள் இந்த விழாவில் வந்து 22 சிறைவாசிகளையும் வர வச்சிருக்கக்கூடிய ஆர்பிஓ பிஓ அவங்க அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமது வேலூர் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கின்றோம். அடுத்ததாக நமது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நலத்திட்ட நிதி உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய மாவட்டத்தில் முன்னாள் சிறைவாசிகள் ஆதரவு சங்கம், இந்த சங்கம் இருக்கிறது உள்ளபடியே ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. அதில் மேலும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி என்னென்னா, இந்த சங்கத்தின் சார்பாக அந்த சிறையிலிருந்து மீண்டு வருபவர்களுக்கு அவங்களுக்கு புதிய வாழ்வை தொடங்குவதற்காக நிதி உதவிகள் வழங்குறது, அந்த நிகழ்ச்சி ஆண்டுதோறும் இந்த சங்கமானது செய்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சங்க பொறுப்பாளர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்படிங்கிற முறையில் அவர் தலைவராக இருந்தாலும் துணைத் தலைவர், இந்த சங்கத்தினுடைய துணைத் தலைவர், அப்புறம் இந்த சங்கத்தினுடைய இதர உறுப்பினர்கள், அதாவது பொருளாளர் திரு சீனிவாசன் அவர்கள், செயலாளர் ஜனார்தனர் அவர்கள், இவர்கள் அனைவருக்கும் முதற்கண் நம்முடைய சங்கத்தின் சார்பாகவும் இங்கே இருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்க வருகை புரிந்துள்ள, வாழ்த்துறை வழங்க வருகை புரிந்துள்ள நம்முடைய சிறைத்துறையினுடைய துணைத் தலைவர் அவர் இன்னும் வரப்போகிறாங்க, அவங்களுக்கும் சிறை கண்காணிப்பாளர் வேலூர் மத்திய சிறை அவர்களுக்கும், நன்னடத்தை அலுவலர் வேலூர் மாவட்டம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் ஆகிய இருவருக்கும், நம்முடைய அரசினுடைய வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் அவர்களுக்கும், இதர உறுப்பினர்கள் இங்கே வருகை புரிந்துள்ளீர்கள், நம்முடைய வருவாய் கோட்டாட்சியர் இங்கே வருகை புரிந்துள்ளார்கள், வட்டாட்சியர் இருக்கிறாங்க, அதே போல் ஊடக நண்பர்கள் அனைவரும் இங்கே இருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகை புரிந்தமைக்காக முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இப்போ சிறை அப்படிங்கிறது என்னென்னா, நமக்கு நம்முடைய மூத்த வழக்கறிஞர் துணைத்தலைவர் சொல்வது போல் அந்த வாழ்வியலில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், நம்முடைய நாம் வளர்க்கப்படும் முறை, நாம் சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஈகோசிஸ்டம், அதாவது சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எப்படி எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்களோ அது போல தான் நம்முடைய வாழ்வியல் முறை வந்து அமையும். அதில் அந்த சமுதாயத்துக்கு தெரியாமையே சில இடங்களில் சட்டத்துக்கு புறம்பான செயல்கள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பழக்கப்படுத்தின, அப்படி பழக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நாம் இந்த தவறை செய்கிறோம் அப்படின்னு தெரியாமலேயே அந்த ஒரு தவறை இழுத்து விடுகின்றோம். அது பிறரை பாதிக்கப்படும் வண்ணம் அமையும் போது தான் அது ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக நாம் வந்து சிறைக்கெல்லாம் செல்ல வேண்டியது இருக்குது. ஆகவே அது போன்ற அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய, சமுதாயத்துக்கே தெரியாமல் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சட்டத்துக்கு புறம்பான பழக்க வழக்கங்களை முதற்கண் நாம் வந்து அந்த பழக்க வழக்கங்கள் நாம் செயல்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நாம் எடுத்துரைக்க வேண்டும். இப்போது நம்ம மாவட்டத்தில் உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட சொல்ல போனோம்னா, நம்முடைய பள்ளிகளுக்கு முன்னால் நிறைய இடங்களில் கடைகளில் இந்த போதைப்பொருள் விற்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் அதே போல் அந்த மலைப்பகுதிகளிலையும் சரி இதர இடங்கள்லையும் சரி அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சுவது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அது தொழில் முறையாக யாரும் அதை தவறுன்னு அவங்களுடைய பகுதியில் சொல்லலை, இருந்தாலும் அது சட்டத்துக்கு புறம்பான செயல். ஆகவே அப்படி அந்த செயலில் ஈடுபடுறவங்கள குற்றவியல் வழக்கில் கைது செய்து அவர்களுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுக்கறது தான் அந்த சட்டத்தினுடைய நோக்கம். இது அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காமல் விட்டால் என்னாகும்னா, நமக்கு அவர் மூலமாக இன்னும் பல பேர் இந்த தொழிலில் ஈடுபட்டு இது சமுதாயத்திற்கு பிற்காலத்தில் ஒரு கேடாக முடியும். ஆகவே இது நான் சொல்கிறது ஒரு உதாரணம், இது போன்ற பல உதாரணங்கள் இருக்கின்றன. ஆகவே அப்படியெல்லாம் தண்டனை பெற்று கொடுத்து அந்த தண்டனை பெற்றுக்கொடுக்கக்கூடியது வந்து அந்த தனி மனிதன், அந்த குற்றத்தை நாம் சொல்லக்கூடிய குற்றங்களை செய்யக்கூடிய தனி மனிதனுக்கு உண்டான தண்டனை அப்படிங்கிறத நாம் என்றைக்குமே கருத்தில் கொள்ளக்கூடாது. உங்களுக்கெல்லாம், நீங்களாம் சிறை சென்று திரும்பியவர்கள், உங்களுக்கெல்லாம் தெரியும் சிறையில் என்னென்னலாம் அனுபவங்கள் இருக்குன்னு. செய்யும் தவறை, நாம் செய்யக்கூடிய காரியத்துக்கு உண்டான தண்டனையாக தான் அதை எடுத்துக்கணும் ஒழிய, நான் வந்து நமக்கு தனிப்பட்ட முறையில் தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வேண்டியதில்லை. நமக்கு என்ன காரணத்துக்காக தண்டனை கொடுத்தாங்களோ அந்த ஒரு குணத்தினை நம் உள்ளே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வெளியில் எடுத்து நாம் நம்மை செம்மைப்படுத்திக்கணும். அதுக்காக தான் சிறை. ஆகவே அதிலிருந்தெல்லாம் நீங்கள் திரும்பி வந்திருக்கிறீங்க. வருங்காலத்தில் நீங்கள்லாம் இப்போ வெளியிலிருந்து இருக்கிறீங்க, உங்களுக்கு நிதி உதவியெல்லாம் கொடுக்குறாங்க. இன்னும் அரசாங்கத்தின் சார்பாக நீங்கள் உங்கள் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு என்னென்னலாம் உதவிகள் வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் முழுமையாக கண்டறிஞ்சு உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்து கொடுக்குறோம். நீங்கள் தொழில் பண்ணுறதுக்கு, மாடு வளர்க்குறது, இது போன்ற சின்ன சின்ன தொழில்கள் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நாங்கள் செய்து கொடுக்குறோம். ஆகவே இப்பொழுது இந்த முன்னாள் சிறைவாசிகள் ஆதரவு சங்கத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி இதிலிருந்து உங்களுக்கு வந்து நிதி உதவி கொடுப்பதற்குண்டான இந்த நல்ல வாய்ப்பை இங்கே முன்னிலையில் நின்று நாம் உங்களுக்கு வழங்குவதில் உள்ளபடியே இங்கே அனைவருமே மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களுக்கு பல்வேறு வகையான வாழ்த்துக்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து முன்னேறதுக்கான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் கரெக்டா சார், ஓகே சார், ஓகே சார், சார் லைன் வாங்கிடுச்சு.
ஓகே. நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார் பொருளாளர் ஸ்ரீனிவாசன். அனைவருக்கும் காலை வணக்கம். பல்வேறு அலுவல்களுக்கிடையே எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து தலைமை உரையாற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கிய எங்கள் தலைவரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இன்று முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றிய திரு டி எம் விஜயராகவ துணைத் தலைவர் அவர்களுக்கும், ஏஎஸ்ஆர் அப்துல் ரஹ்மான் சிறை கண்காணிப்பாளர் வேலூர் மத்திய சிலை அவர்களுக்கும், நன்னடத்தை அலுவலர்கள் வேலூர் மற்றும் திருவண்ணாமலை அவர்களுக்கும், பத்திரிகை துறை நண்பர்களுக்கும், எங்கள் சங்க நிர்வாகிகளுக்கும், மற்றும் இங்கு வருகை புரிந்துள்ள முன்னாள் சிறைவாசிகள் அனைவருக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முன்னாள் சிறைவாசிகள் ஆதரவு சங்கத்தின் சார்பாக எங்கள் துணைத் தலைவரும் மூத்த வழக்கறிஞரும் சட்ட வல்லுநருமான திரு டி எம் விஜயராகவல் அவர்கள் தற்போது உங்களிடையே உரையாற்றுவார்கள். நண்பர்களே, நம்மெல்லாம் இங்கே வந்து இந்த டிஸ்சார்ஜ் ப்ரிவென்ஷன் எய்ட் சொசைட்டி அதில் வந்து இங்கே சேர்ந்து நம்ம இங்கே செலிப்ரேட் பண்ணின்னு இருக்கோம். ஒரு மனித இயல்பு வந்து எர்த் இஸ் ஹியூமன், ஃபர்கிவ் இஸ் டிவைன்னு ஆங்கிலத்தில் சொல்லியிருக்காங்க. மனிதர்கள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு தவறுகளை எப்போவுமே செஞ்சுன்னு இருப்பாங்க. அதனால் அந்த தவறு செஞ்சதுனாலேயே அவங்க வந்து நம்ம சமூக விரோதிகளாகவோ நமக்கு வந்து அவங்க சொசைட்டிலேயே அன்ஃபிட்டுன்னு சொல்லவோ சொல்லக்கூடாது. இந்த சூழ்நிலைகள்னால சில பேர் சில தவறுகளை செய்கிறாங்க, அவங்கள நான் திருத்தணுமே தவிர வெறுக்கக்கூடாது. அதுதான் நம்ம இது. சில பேர் வந்து எக்கனாமிக் பேக்ரவுண்ட் அண்ட் சோஷியல் பேக்ரவுண்ட் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து எக்கனாமிக் பேக்ரவுண்ட்னு சொல்லும்போது அவங்களுக்கு வாழ்வதற்கு பணம் இல்லாதவோ வசதி இல்லாதவோ இருக்கும்போது சில தவறுகளை செய்கிறாங்க. சப்போஸ் ஒரு பிக் பாக்கெட்டர் கூட வந்து கேட்ட பண்ணிட்டு பின்னால் அழுவான், ஏண்டானா சார் வீட்டில் வந்து என் மனைவிக்கு உயிர் போகிற மாதிரி இருக்குது, யாரும் பணம் கொடுக்கல, அதனால் வந்து நான் எப்படின்னா பண்ணணும்னு பிக் பாக்கெட் பண்ணது உண்மைதான், ஆனால் எனக்கும் தெரியுது நான் பண்ண தவறுன்னு சொல்லி சில சூழ்நிலைகளை அவங்க எடுத்து சொல்லும்போது நமக்கே மனசு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவருக்கும் தெரியுது அவர் பண்ண தப்பு தான், ஆனால் அந்த சூழ்நிலையில் வந்து ஐ எம் ஃபோர்ஸ் டு டூ கமிட் திஸ் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி சில பேரும் சொல்வார்கள். அதனால் 80-90% ஆஃப் தி பிரிசனர்ஸ் இந்த சூழ்நிலையினால் ஒரு தவறு பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்திருக்காங்களே தவிர அவங்க வந்து உண்மையான ஒரு வேண்டுமென்னு ஒரு தவறு பண்ணுறது இல்லை. அதனால தான் சில நேரத்தில் வந்து ரொம்ப பாவர்ட்டி, அவன் சாப்பாட்டுக்கு இல்லாத ஒரு தவறு பண்ணுறான், அவனை ஜெயிலேருந்து வெளியில் விட்டு பண்ணிட்டு அவர் என்ன பண்ண முடியும், வாழ முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவன் அகெயின் இது திருப்பி தான் பண்ணுவாங்க. அதனால் ஒரு இன்ஸ்டன்ட்னு சொல்கிறாங்க, ஒருத்தன் வந்து
ஆறு மாதம் பிக் பாக் பண்ணிட்டு ஜெயிலேருந்து இருக்கார். சென்ட்ரல் ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அன்றைக்கி வந்து அவங்க ஒய்ஃபும் அவங்க குழந்தையும் இவரை கூட்டு போகிறதுக்கு அங்கே வந்து ஜெயில் முன்னால் நிற்கிறாங்க. அந்த கார் வந்து சைடில் நிற்குது, ராங் சைடில் நிறுத்திருக்கான். போலீஸ்கார் அங்கே வந்து அந்த கார்னுடைய ஓனர்னுடைய நேமும் அந்த கார்னுடைய நம்பரை எழுதிட்டு நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்து 25 ரூபா நீ வந்து ஃபைன் கட்டு அப்படின்னு நோட்புக்கில் எழுதிட்டு போயிடுறாரு. சரி, இவர் எப்படி வந்தாச்சுன்னு சார் அவங்கள அந்த காரில் ஏற்றிக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட நிறுத்தி இறங்குங்கன்னு சொல்கிறாரு. அப்போது அவர் வந்து சார் ஐயா உனக்கு ஒரு ஸ்மால் கிஃப்ட்டு கொடுக்குறான்னு சொல்கிறாரு. அந்த பிக் பாக்கெட்லேருந்து ரிலீஸ் ஆனவர், நீ என்ன இப்போ தான் ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணி வர, நீ எனக்கு என்ன கிஃப்ட்டு கொடுக்க போகிற? ஐயா நான் கொடுக்குற ஒரு கிஃப்ட்டு என்னன்னா, நாளைக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி கோர்ட்டுக்கும் போக தேவையில்லை, அங்கே ஃபைனும் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி அண்ணா? அவன் நோட்புக்கில் எழுதி அந்த கான்ஸ்டேபிள் எழுதி உன் பேர் எழுதி வச்சுருந்தாரு, அந்த புக்கை உனக்கு கிஃப்டாக தரேன் அப்படின்னு திருப்பி கொடுறாரு. அதில் என்ன மெசேஜ் நமக்கு வருதுனாக்கா, 6 மாதம் பிக் பாக்கெட் பண்ணி ஜெயிலில் இருந்து கூட திரும்பி வந்து பண்ணது ஃபஸ்ட் ஆக்ட் அகெயின் கமிட்டிங் தி சேம் மிஸ்டேக். மோட்டிவ் இங்கே நல்லது தான், ஆனாலும் அவன் பண்ண தப்பு தானே. அது காரணம் வந்து நம்ம வந்து அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி வரும்போது அவங்கள திருப்பி திருத்தி அனுப்பணும். அதனால தான் திரும்பி வரும்போது திரும்பி வரணும், திரும்பி வரும்போது திரும்பி வரணும்னு சொல்கிறது தான் முக்கியமான ஜெயிலில் இருக்க பிரிசனருக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கடமை. அதுதான் அதனுடைய இது. இல்லைன்னா அதே பண்ண மாதிரி தான் திருப்பி பண்ணுவான். சில பேர் வந்து அந்த வாழ முடியாத வேறு ஒன்றுமே தெரியாத பிக் பாக்கெட் பண்ணுறான். அப்படியேப்பட்ட ஆளுங்களுக்கு நம்ம டிஸ்சார்ஜ் மினிஸ்டர் சொசைட்டியில் வாழ்வாதாரத்துக்காக பணம் கொடுத்து வொக்கேஷ்னல் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. அவனுக்கு ஒரு வழி எப்படி அவங்க நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லுறது. ஒரு எக்ஸாம்பிள், ஒருத்தன் அந்த ஜெயிலில் இருக்கான், ஷூ பாலிஷ் கற்றுன்னு வரான், ஷூ தைக்கிறது கற்றுன்னு வரான், கொடுக்குறாங்க வொக்கேஷ்னல் ட்ரைனிங்னு ஜெயிலில் கொடுப்பாங்க. அவன் வெளியில் வரும்போது நாங்கள் என்ன பண்ணுறான்னா, டிஸ்சார்ஜ் மினிஸ்டர் அவருக்கு பங்க் கடை ஒன்று பங்க் ஒன்று வாங்கி தருவோம், ரோட்டில் வைப்போம், அதில் இங்கே உக்காந்துட்டு நீ செருப்பு தைச்சு கொடு, இது அவங்களுக்கு பண்ணிக்கூடான்னு சொல்கிறது. லேடிஸுக்கு முக்கியமாக அந்த ஜெயிலில் இருக்கும்போது டெய்லரிங் கற்றுக் கொடுப்பாங்க. அந்த டிஸ்சார்ஜ் ஆன அந்த லேடி பிரிசனர்ஸ்க்கு நாங்கள் வந்து டிஸ்சார்ஜ் பிரிசனர்ஸ் சொசைட்டிலேருந்து அவருக்கு டெய்லரிங் மிஷின் வாங்கி கொடுப்போம். அதை வச்சுட்டு அந்த அம்மா வந்து அகெயின் ஷி லீவ்ஸ் ஹர் ஓன். ஸோ டிஸ்சார்ஜ் பிரிசனர்ஸ் சொசைட்டினுடைய ஆப்ஜெக்ட் வந்து டு ஹெல்ப் தெம் டு மேக் தர் லிவிங் ப்ராப்பர்லி வித்தவுட் இன்வால்விங் எனி அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ். அதனால தான் நாங்கள் வந்து டிஸ்சார்ஜ் பிரின்சி எய்ட் சொசைட்டின்னு சொல்லும்போது ஜெயிலேருந்து வெளியில் வந்த பின்னட்டு மறுபடியும் அந்த குற்றத்தை செய்யாத நல்ல மாதிரி வாழ்கிறதுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம். அதுதான் இதனுடைய மோட்டிவ். தேங்க்யூ. தமிழ்நாடு முன்னாள் சிறைவாசிகள் ஆதரவு சங்கத்தின் செயலாளரும் ரெட் கிராஸ் சங்கத்தின் காட்பாடி வட்டக்கிளையின் தலைவருமான எங்கள் பாசத்திற்குரிய திரு சேனா ஜனார்த்தனன் அவர்கள் இந்த சங்கத்தின் செயல்பாடுகள் பற்றி உங்களிடம் ஓரிரு வார்த்தைகள் பேசுவார்கள். தமிழ்நாடு முன்னாள் சிறைவாசிகள் ஆதரவு சங்கத்தின் சார்பில் இன்று வேலூர் மத்திய சிறையிலிருந்து விடுதலையான 22 சிறைவாசிகளுக்கு 550,000 நலத்திட்ட உதவிகளை வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவரும் முன்னாள் சிறைவாசிகள் ஆதரவு சங்கத்தின் பதவி வழி தலைவருமான மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு பே குமரவேல் பாண்டியன் அவர்கள் வழங்கி சிறப்புரை ஆற்றினார்கள். இந்த நிகழ்ச்சியிலே நமது சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினரும் வேலூர் மத்திய சிறையின் கண்காணிப்பாளருமான திரு ஏஎஸ் அப்துல் ரஹ்மான் அவர்கள் வாழ்த்தி பேசினார்கள். இந்த நிகழ்விற்கு செயலாளர் திரு சேனா ஜனார்தனன் வரவேற்புரையாற்றினார். பொருளாளர் திரு ஆர் ஸ்ரீனிவாசன் நன்றியுரையாற்றினார். இந்த நிகழ்விலே நமது திட்ட அலுவலர்கள்
அதாவது நன்னடத்தை அலுவலர்கள் வேலூர் திரு சரவணன் அவர்களும் திருவண்ணாமலை அவர்களுமே கலந்து கொண்டு சிறைவாசிகளுக்கு நலத்திட்டங்களை வழங்குவதற்கான முன்முயற்சிகளை வழங்கினார்கள். இந்த நிகழ்வில் தமிழ்நாடு முன்னாள் சிறைவாசிகள் ஆதரவு சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் திரு திருமாறன் அவர்களும், உறுப்பினர்கள் திரு ரமேஷ்குமார் ஜெயின் அவர்களும், திரு ராமச்சந்திரன் அவர்களும், அரசு வழக்கறிஞர் திரு வை நடனசிகாமணி அவர்களும் பங்கேற்று பேசினார்கள். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக வேலூர் வருவாய் கோட்டாட்சியர் திருமதி ஆர்கே கவிதா அவர்கள், வேலூர் வட்டாட்சியர் செந்தில் அவர்கள் பங்கேற்றார்கள். வேலூர் மாவட்ட மக்கள் தொடர்பு அலுவலர் அவர்கள் நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்து தந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வானது இங்கே நடந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு நமது முன்னிலை உரையினை மூத்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு டி எம் விஜயராகுல் அவர்கள், 60 ஆண்டு காலம் அவருடைய வழக்கறிஞர் பணியிலே செம்மையாக செய்ததற்காக மாவட்ட ஆட்சியர் அவர்களால் பாராட்டப்பட்டார்கள். இந்த நிகழ்வு அவருக்கு இன்றைக்கு 88 வயது நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த 88 வயதிலும் அவருடைய செயல்பாடுகள் எங்களை விட இளைஞரை போன்ற ஒரு சுறுசுறுப்பான இயக்கத்திலே அவர் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய இந்த அற்புதமான சேவையை பாராட்டி வேலூர் மாவட்ட ஆட்சியர் பதவி வழி தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார்கள். இப்படிப்பட்ட இந்த நிகழ்வானது இன்று வேலூர் மாவட்ட தமிழ்நாடு முன்னாள் சிறைவாசிகள் ஆதரவு சங்க கட்டிட வளாகத்திலே நடைபெற்றது. கடந்த 2011 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரையிலும் இதுவரையிலும் 167 முன்னாள் சிறைவாசிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் 31,10,000 ரூபாய் இதுவரையிலும் நலத்திட்ட உதவிகளாக வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்று 22 பேருக்கு வழங்கப்பட்டதையும் சேர்த்து இதுவரையிலும் 189, அதாவது 2011 2023 ஆண்டு வரையிலும் 189 பேருக்கு உதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் ஆக மொத்தம் 36,60,000 ரூபாய்க்கான நலத்திட்ட உதவிகளானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த உதவிகளை பெறுகின்றவர்கள் மாடு கறவை மாடுகள் வாங்கவும், ஆடுகள் வாங்கவும், மற்றும் இட்லி கடை, டிஃபன் கடை, டெய்லரிங் தொழில் செய்யவும், இன்னும் பெயிண்டிங் தொழில் செய்யவும், இப்படி பல்வேறு விதமான பணிகளை அவர்கள் சிறையிலிருந்து விடுதலையானவர்கள் மீண்டும் சிறைக்கு செல்லக்கூடாது என்பதற்காக அவர்கள் சிறையில் மீண்டவர்கள் எங்கள் துணைத்தலைவர் சொன்னது போல, திரு டி எம் விஜயராகவன் சொன்னது போல, சிறையிலிருந்து வரவர்கள் திருந்தி வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் திருந்தி வாழ வேண்டும் என்பதற்காக இந்த உதவிகள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆரணியைச் சேர்ந்த ஒரு முன்னாள் சிறைவாசி ஒரு சாதாரண டிஃபன் கடை வைப்பதற்காக உதவியினை பெற்றார். இன்றைக்கு மிகப்பெரிய ஹோட்டலே நடத்தக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கிறது. அதே போல் ஆற்காட்டைச் சேர்ந்த ஒருவர் சிறையிலிருந்து விடுதலையானவுடன் அவர் மிகச்சிறந்த டெய்லர் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். அவருக்கு டெய்லரிங் மிஷின் வாங்கி கொடுத்தோம். இன்றைக்கு அவர் 5 மிஷின்களுக்கு ஓனராக மாறி அவர் 5 பேருக்கு வேலை தரக்கூடியவராக மாறி செயல்பட்டிருக்கிறார். ஆக சிறை மீண்டவர்கள் திருந்தி வாழவும் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேறவும் தமிழ்நாடு முன்னாள் சிறைவாசிகள் ஆதரவு சங்கமானது தமிழகத்தில் மட்டுமே இன்று வரையிலும் நடைபெற்று வருகிறது. 1932 ஆண்டு தமிழ்நாடு சங்க சட்டங்களின்படி உருவாக்கப்பட்ட இந்த சங்கமானது 1999 வருடம் தமிழ்நாடு முன்னாள் சிறைவாசிகள் ஆதரவு சங்கமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இது இந்திய கம்பெனிகள் சட்டத்தின்படி பதிவு செய்யப்பட்டு சிறை மீண்ட முன்னாள் சிறைவாசிகளுக்கு உதவிகளை வழங்குவதற்காகவே நிறுவப்பட்ட சங்கமாகும். இந்த சங்கத்தினுடைய பணிகள் தொடர்ச்சியாக சிறப்பாக செயல்படுகிறது. இந்த மாவட்டத்தினுடைய செயல்பாடுகளை பாராட்டி நமது டிஐஜி பிரசன் அவர்கள் பாராட்டியிருக்கிறார். அதேபோல் டிஜிபி பிரசன் அவர்களும் கூட நம்மை அழைத்து பாராட்டி கௌரவித்திருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியினை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொண்டு இந்த அற்புதமான வாய்ப்பை நல்கி அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
நமது வேலூர் மாவட்ட ஆட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் சிறைவாசிகள் ஆதரவு சங்கத்தின் தலைவருமான மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமிகு பே குமரவேல் பாண்டியன் அவர்கள் தனது சொந்த செலவிலே விடுதலையான முன்னாள் சிறைவாசிகளுக்கு சிறப்பு நிகழ்வாக அவர்களுக்கு இன்னைக்கு வேட்டி சட்டை சேலை உள்ளிட்ட ஜவுளி பொருட்களை வாங்கி உங்களுக்காக தந்திருக்கிறார்கள். நீங்கள் மீண்டும் குற்றம் புரியாமல் சிறப்பாக செயல்பட வேண்டுமாக நமது வேலூர் வட்டாட்சியர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி அனைவருக்கும் இந்த உடைகளை வழங்கிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்கி அப்படியே இருங்க, பார்த்துருங்க, அப்படியே இருங்க, அப்படியே ஓகேண்ணா. ஆ, நெக்ஸ்ட் வாங்க. ஓகேண்ணா. ஆ, ஓகேண்ணா, கண்டிப்பாக ஓத்துற போங்க, ஓத்துற போங்க, ஓத்துற போங்க, ஓத்துறவங்க. ஆ, ஓகேண்ணா. ஆ, ஓகேண்ணா, ஓகேண்ணா, அப்படியே கண்டினியூ போய் வாங்கிக்கோங்க. ஆ, ஓகேண்ணா, ஓத்தரா போயிட்டு அப்படியே வாங்கிக்கோங்க. ஓகேண்ணா. ஆ, வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோ ஐயா. வாங்க, நெக்ஸ்ட் வாங்க. ஓகேண்ணா.